கேள்வி. பொட்டாசியம் 19:40, அதே மாதிரி கால்சியம் 20:40 ஆகிய இரு அணுக்களிலும் பின்வரும் எது சமனாகும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ரைட், இரு அணுக்கள் வந்து தராங்க, பொட்டாசியம் 19:40 அதே மாதிரி கால்சியம் 20:40 ரெண்டுக்குமே வந்து வரும். இங்கே என்ன கேட்குறாங்கன்னா, ரெண்டுக்குமே வந்து பிறவற்றில் எது சமனாகும்னு சொல்லி கேட்குறாங்க. நாங்களும் ஒரு வேலை சொல்வது, இந்த ரெண்டு கணிகளை வச்சு கொண்டு எதை கலைக்கலாம்னா, உங்களுக்கு தெரியும்னா, இவர் அணு ஒன்று வந்து சுட்டி காட்டுகிறார், இவங்க ப்ளஸ்ஸும் அல்லது என்ன சொல்வது நாங்கள், ரைட், கால்சியம் ப்ளஸ்ஸை தான் எடுக்கும், 2+ எடுக்கும், அது பொட்டாசியம் ப்ளஸ் 2+ எடுப்போம். இந்த நிலையில் இருக்கும்போது சில மாற்றங்கள் இருக்கும், ரைட். அதாவது இந்த நிலையில் என்ன நடக்க போகுது, இலத்திரனும் அணுவண்ணும் சமனாக இருக்காது. அணுவண்ணும் இலத்திரன் எண்ணிக்கையும் சமன் இல்லை, ரெண்டுக்குமே வரும். அதாவது மைனஸாக இருந்தாலும் வேறு குளோரினாக எடுத்தா சிஎல் மைனஸாக, ரைட். இந்த அயன் நிலையில் வந்து இவங்கள் வந்து யார், இந்த இலத்திரன் அணுவண்ணுக்கு சமனாக இருக்காது. இங்கே வந்து இவர் அணுநிலையில், அணுநிலையில் இருக்கிற இங்கே வரும்ல, கால்சியம் ஒரு அணு, இது அயன் இல்லை, ப்ளஸ்ஸோ மைனஸோ இங்கே இல்லை, பொட்டாசியம் ஒரு அணு. ஸோ இங்கே வந்து என்ன நடக்கும், இலத்திரன் என்னுடைய இலத்திரன் சுட்டி காட்டுறன், இலத்திரன் சமன் எழுதுவோம், இலத்திரன் சமன், இவங்க ரெண்டு பேரில் இலத்திரனும் அணுவனுக்கு சமனாக இருக்கு, இது ஒரு முடிவுக்கு வரலாம். இவங்க ரெண்டு பேரும் அணு, ஸோ இலத்திரன் வந்து இவங்க ரெண்டு பேரையும் தனித்தனி, ரெண்டு பேரையும் தனித்தனி இலத்திரன் அவர்ந்த அணுவனுக்கு சமனாக இருக்க போகுது. அதாவது பொட்டாசியத்துக்கு 19 இதுதான் அது என்ன அணுவன் அல்லது இலத்திரன், இது இப்படி போடும். இந்த இலத்திரன் தான், இலத்திரன் என்ன சமனாக இருக்க போகுது, பொட்டாசியத்துக்கு அல்லது இப்படி போடும், இலத்திரன் 19 யார் இருக்க போகுது, பொட்டாசியத்துக்கு கல்சியத்துக்கு 20. ஏன், இது அணுநிலையில், இது மூலம் விளங்கி போகணும். இது முதலாவது நிபந்தனை, அணுநிலையில் அவங்கள அணுவன் வந்து இலத்திரன் இலத்திரனுக்கு சமனாக இருக்கும். ஓகே, இங்கே உங்களுக்கு தெரியும்னா, ஒரு அணுவுக்கு வந்து கரு இருக்கும், அதே மாதிரி சக்தி மட்டங்கள் காணப்பட போது, கருவில் வந்து யார் யார் இருப்பான், சக்தி மட்டத்தில் யாரார், இதில் வந்து இலத்திரனும் இதில் யார், புரோத்தன் ப்ளஸ் நியூத்திரனும் இருப்பாங்க, அதாவது புரோத்தனும் இதில் நியூத்திரனும் காணப்படுவாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்துதான் யார் கருவில் வந்து காணப்படுவாங்க. இவருக்கு மைனஸ் ஐட்டம், இவருக்கு ப்ளஸ் ஐட்டம், புரோத்தனுக்கு நியூத்திரனுக்கு பூச்சி ஐட்டம் வந்து காணப்படும். இங்கே ப்ளஸ்ஸோ கே ப்ளஸ்ஸோ அல்லது சிஎல் மைனஸோ எதுவோ நடக்கும்போது, அயன் நிலைக்கு மாறும்போது, இந்த வெளியோட்டில் உள்ள இலத்திரங்கள் தான் நகரும், இல்லாமல் போகுது. அப்போ என்ன நடக்க போகுது, புரோத்தனோ நியூத்திரனோ மாறாது, ரைட். அதே மாதிரி இன்னொரு தொடர்பு, இதில் புரோத்தன் அணுநிலையில் புரோத்தனுக்கும் சமன், புரோத்தனுக்கும் சமனாக வந்து காணப்படும். இலத்திரன் வந்து அணுநிலையில் அயன் இல்லை, கே ப்ளஸ்ஸோ மைனஸோ இருக்கும்போது அல்ல, கேயாவோ கல்சியமாக பொட்டாசியமாக கல்சியமாக இருந்தால் இலத்திரனும் அணுவனும் அதுண்ட எங்கள் கருவில் உள்ள புரோத்தனும் இவரும் இவரும் சமனாக இருப்பாங்க, ரைட். ஸோ அதை வந்து நீங்கள் என்ன செய்யணும், ஞாபகம் இருக்கணும். அணு வந்து ஏனென்றால் அணு வந்து பூச்சியே ஏற்றம், அயனண்டா தான் ஏற்றம் கொண்டிருக்கும், அணு உண்ட ஏற்றம் வந்து பூச்சியம். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் என்ன, கரு இருக்குது, சக்தி மட்டம் இருக்குது, கருவில் யாருக்கு போகிறே புரோத்தன் ப்ளஸ் ஏற்றத்தை வச்சுருக்கேன், சக்தி மட்டத்தில் இலத்திரன் மைனஸ் ஏற்றத்தை வச்சுருக்க போகணும், சரியா. இங்கே பாருங்க, இவர் 10+ வச்சுருந்தால் நியூத்திரன் வந்து என்ன, பூச்சி ஏற்றம், அதை நாங்கள் கதைக்கலை. இவர் 10+ வச்சுருந்தால் இங்கு அணு நிலையில், இவர் 10- வச்சுருந்தால் ரெண்டுமே ஈக்குவலாக பூச்சியம். இவர் ஒருவேளை அயன் நிலைக்கு மாறினால் என்ன நடக்க போகுது, இதில் கூடவோ குறையவோ இருக்க போகிறது, இவரை விட கூடவோ குறையவோ இருக்க போகிறது, இந்த நிலை வராது, சமமாக இருக்க போகிறது, சமமாக இல்லாட்டியும் நடக்கும். இலத்திரன் கூடவோ குறையவோ இருந்தால் கூடுனா மைனஸ் ஏற்றத்தையும் குறைஞ்சா ப்ளஸ் ஏற்றத்தையும் உண்டாகும், அவ்வளோதான் வரும், ரைட். இந்த கன்செப்ட் அது. ஸோ இதில் எங்களுக்கு இப்போ இது தவிர இது ஒரு ரிவிஷன் மாதிரி யோசிச்சு போவாங்க, ஆனால் இது தேவைப்படும்.
அடுத்தடுத்த கேள்வி வரும்போது. ரைட், ஸோ இங்கே வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம், முன்னாடியாக போவோம். ஸோ இலத்திரன் அணுவன் புரோத்திரன் இது இதாக அணு நிலையில் இருக்கும்போது இருக்கும்போது அதே மாதிரி ரெண்டாவது. இப்போ இந்த இந்த தொடர்பு எடுத்துட்டோம். இப்போ வந்து இலத்திரன் இலத்திரன் அணிக்கையும் புரோத்திரன் அணிக்கையும் இந்த ரெண்டுக்கும் சமம். அதாவது பொட்டாசியத்தில் இலத்திரனும் புரோத்தனும் 19, ரைட். கல்சியத்தின் புரோத்தனும் அதே மாதிரி இலத்திரனும் 19. இதை போடுவோம். இவருக்கு பொட்டாசியத்துக்கு புரோத்தரன் அதே மாதிரி இலத்திரன் 19, ரைட். கால்சியத்துக்கு புரோத்தன் 20, இலத்திரன் 20. இதை அப்படி எடுத்த ஒன்று தெரிஞ்சுக்கும். அணு ஒன்று வச்சுக்கொண்டு இவங்க ரெண்டு பேரும் சமம் பண்ணிக்கும். ஏன், இவர் அணு அணு நிலையில் இருக்கும்போது இவர் புரோத்தனுக்கு சமமாக இருக்கு, இலத்திரனுக்கு சமமாக இருக்கு. இவர் இந்த அணுவன் புரோத்தனு பொட்டாசியத்தில் புரோத்தனுக்கு இலத்திரனுக்கு சமமாக இருக்க போகிறது. அப்போ இதில் மிஞ்சிறது யாராக இருக்க போகிறே, எங்கட நியூத்திரன். நியூத்திரனுக்கு வந்து தொடர்பு வரும். நியூத்திரன் எப்படி நாங்கள் பார்க்க போகிறோம், திணிவன் சமன். இங்கே ஒரு ஆள் இருக்கு, அவரை மறக்கக்கூடாது. இவர் யாருன்னா இவர் தான் திணிவன். இப்போ நாங்கள் இதை பார்த்துட்டோம், இவரை பார்க்க போகிறோம். வேண்டாம், நாங்கள் ஸ்கேன் போகிறோம். ஈஸிக்கான ஸ்கேன், ரைட். இவர் யார் யாரை குடிக்க போகிறேர், இலத்திரனையும் புரோத்தனையும் குடிக்க போகிறேன். அப்போ இங்கே உள்ள மிச்சமையார் நியூத்திரன். நியூத்திரனுக்கான தொடர் ஒன்று இருக்க வேணும், திணிவன் சமன் புரோத்தன் பிளஸ் நியூத்திரன். அப்படி இருக்கு, புரோத்தன் பிளஸ் நியூத்திரன். இது ரெண்டும் கூட்டும் போது அப்படின்னு போது எங்களுக்கு திணிவன் வருவோம். திணிவன் வந்து பொட்டாசியத்துக்கு கிடைப்போம், பொட்டாசியத்துக்கு திணிவனத்தின 40, ரைட். புரோத்தனத்தின பொட்டாசியத்துக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் 19, பிளஸ் நியூத்திரனத்தின தெரியாது. இதை ஸ்மால் எண் வந்து குடிக்கிறேன். இப்போ இவர் நியூத்திரன் எவ்வளவு, இதுலேருந்து கழிச்சிருந்தால் யாருன நியூத்திரன் வரப்போது, பொட்டாசியத்தின் நியூத்திரன் வந்து வரும் 21, ரைட். ஸோ பொட்டாசியத்தின் பொட்டாசியத்துக்கு கண்டுபோம் எப்படி தொடர்படுத்தினாங்க, அணு நிலை. ஓகே, அணுவாக இருக்கும்போது இந்த எண் வந்து புரோத்தனுக்கும் சமன், பொட்டாசியத்தின் இலத்திரனுக்கும் சமன். பொட்டாசியத்தில் புரோத்தனும் கேட்டால் அவ்வளோ சொல்லுவீங்க 19, ஏன் அணுவன். இலத்திரன் கேட்டால் என்ன சொல்லுவீங்க 19, ஏன் அணுவன். எந்த சூழ்நிலையில் இவர் வந்து யாராக இருக்கணும், அணுநிலையில் இருக்கணும். அணுநிலையில் இருக்கும்போது புரோத்தனும் இலத்திரனும் சமம். ஸோ அணுநிலையில் எங்களுக்கு ஈஸியாக ஒரு அணுநிலையில் வந்து தந்துருக்காங்க. ஸோ புரோத்தன் 19, இலத்திரன் 19. அப்போ அதை வச்சு கொண்டு என்ன செய்வோம், நியூத்திரனாக காணப்போம். நியூத்திரனாக காணும்போது என்ன நடக்க போகுது, திணிவன் சமன். இதுதான் சமன். இந்த திணிவன்ன்றது ரைட், இந்த ஸ்கோட்டது வந்து திணிவன். திணிவன் யார் யாரை வைக்கிறப்பே புரோத்தனையும் நியூத்திரனையும் சேர்த்து தான் திணிவன். அதாவது இது கருவை குறிக்கும், இது சக்தி மட்டத்தை குறிக்கும். சக்தி மட்ட எண்ணிக்கை அதாவது இலத்திரன், ரைட். நேரடியாக பார்த்தா சக்தி மட்டத்தில் உள்ள கூறுகள் இருந்தாலும் சரி, சக்தி மட்டத்தில் யார் பேர், இலத்திரன், ரைட். இலத்திரனோட இலத்திரன் வந்து யார், அவர் பிளஸ் மைனஸை வச்சிருக்கிறேன். அப்போ அந்த மைனஸுக்கு ஏற்றார் பூச்சியமாக கொண்டு வந்த யார் கொண்டு வரணும், எங்களை ப்ளஸ்ஸை கொண்டு வரணும், மைனஸை வச்சிருக்கிறேன். இப்போ கருவும் இருக்குது, சக்தி மட்டம் இருக்குது. இப்போ நாங்கள் இதை கதைக்கிறோம் என்ன, அணுமண்ணை வந்து சக்தி மட்டம், இதானே சக்தி மட்டம். இந்த சக்தி மட்டத்தில் 19 மைனஸ் இருக்குன்னு வைப்போம். 19 மைனஸ்னா மொத்தமாக சேர்ந்து தானே இவர், இவர் என்ன பூச்சி ஏற்றத்தில் இருக்கே, பூச்சி ஏற்றத்தில் இருந்தால் இங்கே மைனஸ் 19 இருக்கு. அப்போ இங்கே கருவில் வந்து என்ன இருக்கணும், 19 ப்ளஸ் இருக்கணும். அந்த 19 இவரை சமப்படுத்துறதுக்காகத்தான் இங்கே கொண்டு வரோம், புரோத்தனும் இலத்திரனும் சமம்ன்றோம். இப்போ உள்ள நீங்கள் புரோத்தனும் இலத்திரனும் எப்படி சமனாக இருக்க போகுது, இவரை இவரை ஏற்றமாக சமனாக இருக்கிறாள். அப்போ இவர் எத்தனை இருக்கிறதோ அதே மாதிரி இவரும் இருக்க போகிறேன், ரைட். ஸோ 19 மைனஸ் 19 ப்ளஸ் இருக்க போகுது. இப்போ இதை வச்சு கொண்டு என்ன செய்ய போகிறேன், இங்கே யார் யார் இருப்பாங்க, புரோத்தன் மட்டுமே இருக்கும், புரோத்தன் ப்ளஸ் நியூத்திரன் இருக்க போகிறேன். அப்போ இவங்க ரெண்டு பேரையும் கூட்டினா யார் வராங்க, திணிவன் வராங்க. அப்போ அதுதான் இங்கே சமன்பாடு. ஸோ இப்படி பின்கிறது வரணும், இலத்திரன் சக்தி மடத்தை வைங்க, சக்தி மடத்தில் இருந்து புரோத்தனை காணுங்க, அல்லது அணுவரில் இருந்து சக்தி இலத்திரன் காணுங்க, இலத்திரன்ல இருந்து புரோத்தனை காணுறோம், புரோத்தனை இருந்து யாரை காணப்படுறோம், நியூத்திரனை காணப்படுறோம். ஸோ இங்கே இவர் 21 வருது. அடுத்தது
பொட்டாசியத்தை கண்டுட்டோம். கால்சியத்துக்கு, கால்சியத்துக்கு வந்து உங்களுக்கு தெரியுங்க இவருக்கு 40, இங்கே யார் இவருக்கு 20 + 8 = 20. இப்போ இந்த அணுவில் உள்ள எல்லா தொடர்புகளையும் கண்டுட்டோம். ஸோ இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த இரு அணுக்கள்லையும் இது வந்து சமனன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இலத்திரன் எண்ணிக்கை சமனா, இலத்திரன் எண்ணிக்கை இவருக்கும் இவருக்கும் வித்தியாசப்படுது. எங்கே 19 இவருக்கு, இவருக்கு 20. ரெண்டாவது நியூத்திரன் எண்ணிக்கை சமனா, நியூத்திரன் எண்ணிக்கை பாருங்கள் இவருக்கு 21, இவருக்கு 20 இருக்கு. அடுத்தது இலத்திரங்களையும் புரோத்திரங்களையும் எண்ணிக்கை கூட்டுத்தொகை, ரைட். இவரை இவரையும் கூட்டினா இவரை இவரையும் கூட்டினா சமனா இல்லை, ரைட். இவரை இவரையும் கூட்டினா இவரை இவரையும் கூட்டுறதுக்கு சமனா, கூட்டவே தவிர நேரடியாக பார்த்தாலே இவர் என்ன இவர் கூட்டினா இவரை இவரை இவரையும் கூட்டினோம்னு வைங்க, இது ரெண்டு குறைய போகுது இவரை விட, ரைட். ஸோ அடுத்ததுக்கு வருவோம், கடைசியாக பார்ப்போம் புரோத்திரங்கள் நியூத்திரங்கள் எண்ணிக்கை கூட்டுத்தொகை. யாரு? திணிவன் சமன். ரெண்டு பேருக்குமே பாருங்க தந்திருக்காங்க திணிவன். ஸோ ரெண்டு பேர் திணிவன் சமன். காரணம் என்ன? புரோத்திரனும் நியூத்திரனும் சமன், ரைட். இப்போ எல்லாத்தின தொடர்பும் விளங்கியிருக்கும் திணிவன் ரெண்டுக்கும் சமன். அப்போ புரோத்திரன் நியூத்திரனும் வந்து இங்க ரெண்டுமே கூட்டுப்படும் போது ரெண்டு பேருக்கும் சமனா இருக்குது. இதுதான் வந்து விடையா இருக்கு. அடுத்த கேள்வி வந்து பார்ப்போம், ஒரு மோட்டார் கார் என்ஜினில் உண்டாகும் மிகையான வெப்பத்தை ஆற்ற ஒரு குளிர்ச்சியாக்கும் கருவியாக நீரை பயன்படுத்துவதற்கு நீரை எவ்வியல் காரணம்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் பாருங்கள் விடையை வந்து உயர் தன்வெப்ப உள்ளளவு, உயர் கொதிநிலை, நிறமற்ற திரவம், அதே மாதிரி உயர் அடர்த்தியை வந்து கொண்டிருக்கிறது சொல்லி நான்கு தராங்க. முதலாவது வந்து நாம் பார்ப்போம் என்றால் உயர் தன்வெப்ப கொள்ளளவு. தன்வெப்ப கொள்ளளவு என்றால் என்னென்றால் யாதேனும் ஒரு பொருளின் ஓரளவு திணிவிட்ட வெப்பநிலையை வந்து என்ன ஓரளவுக்கான வந்து உயர்த்துவதற்கு, ரைட். தன்வெப்ப கொள்ளளவு ரைட். ஸோ தன்வெப்ப கொள்ளளவு என்ன, தான் வச்சிருக்க வெப்பத்தை என்னது போது ஒரு அழகால உயர்த்துறதல் உயர்த்துதல் அப்படின்னு ஞாபகம், தன் வெப்பத்தை ஒரு ஒரு அழகால வந்து உயர்த்துதல், ரைட். அதாவது யாதனும் ஒரு ஒரு பொருள்ல ஒரு திரவமோ ஒரு பொருள்ல ஓரளவு திணிவு, ரைட். ஓரளவு திணிவின் ஓரளவு திணிவு ஒரு கிலோமீட்டர் வெப்பமே, ஒரு கிலோவில் ஓரளவு திணிவின் வெப்பநிலையை, ஒரு கிலோ திணிவின் வெப்பநிலையை நாங்கள் நியமமாக, ரைட், ஒரு வெப்பநிலையை வந்து நாங்கள் என்ன சொல்வது குறிப்பிட்ட ஒரு ரைட் ஒரு அழகில் ஜூலில் ரெண்டு வெப்பமே ஜூல் சக்தி வந்து காணப்படுது, அதான் அது என்ன வெப்பநிலை வந்து காணப்பட போது வெப்பநிலை ஓரளவு ஒரு அழகால் வந்து ஓரளவுன்றது என்னென்றால் வெப்பநிலையை தான் உங்களுக்கு என்ன வெப்பநிலை என்று தெரியும் என்று சொல்வது அது கொண்டுள்ள சக்தி ஜூல், இது வந்து திணிவு இது வந்து கொண்டுள்ள சக்தி ஜூல், ரைட். ஏழு வந்து ஜூலை குறிக்குது. அதே மாதிரி வெப்பநிலையை உயர்த்துறதுக்கு வெப்பநிலை வெப்ப சக்தி அந்த உள்ள அந்த வெப்ப சக்தியில் நடக்கும் போது வெப்பநிலையை அதிகரிக்கிறதுக்கு, வெப்பநிலை அதிகரிக்கணும்னா என்ன உங்களுக்கு தெரியும் என்னங்கிறது செல்சியஸ் வாகையிலையோ அல்லது ஃபாரன்ஹைட்லையோ அல்லது கெல்வின்லையோ நியம அளவு வந்து கெல்வின் சொன்னாங்க, கெல்வினில் வந்து அதிகரிக்க போகிறோம். ஓரளவு திணிவாக இருக்கணும், சக்தி இருக்கணும், அந்த சக்திக்கு என்ன செய்யணும் நாங்கள் ரெண்டு வெப்ப சக்தி உள்ளது வந்து வெப்ப சக்தி, அந்த வெப்ப சக்தியில் வெப்பநிலையை ஓரளவால் ஒரு கேள்வினால் வந்து உயர்த்துவதற்கு வழங்க வேண்டிய வெப்ப அளவு தான் வந்து என்ன தன் வெப்ப கொள்ளளவு. இதில் வந்து ரைட் ஜூல் கிலோகிராம் மைனஸ் ஒன் கெல்வின் மைனஸ் ஒன், ரைட். ஜூல் கிலோகிராம் மைனஸ் ஒன் கெல்வின் மைனஸ் ஒன், இதுதான் வந்து தன் வெப்ப கொள்ளளவுல அளவு, ரைட். தன் வெப்ப கொள்ளளவு நீரை பொறுத்த வரையில் ஓர் கெல்வினால் உயர்த்தவும் வந்தால் என்ன இவருக்கு வந்து 4200 கிலோகிராம் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் கொள்ளலாம். அதாவது ஒரு கிலோ நீருண்ட நல்ல தெளிவாக ஒரு கிலோ நீரை எடுத்து அதுண்ட இப்போ இது ஒரு ஒரு கெல்வியில் இருக்கிறது வைப்போம், இதை ரெண்டு கெல்வினாக உயர்த்தணும் என்றால் ஒரு கெல்வியிலேருந்து செல்சியஸ் மாதிரியும் யோசிக்கலாம், ஒரு செல்சியஸ்லேருந்து ரெண்டு செல்சியஸா இதோ இப்போ நாங்கள் நியம அளவுகளாக அதிகரிக்கிறோம், ஒரு கேள்வியிலேருந்து இவரை ரெண்டு கேள்வினா அதிகரிக்கணும் என்றால் நாங்கள் வழங்க வேண்டிய சக்தி எவ்வளவு 4200 ஜூல் வழங்கினா தான் என்ன சக்தி இது வெப்ப சக்தியோ அல்லது ஏதோ ஒரு சக்தி
மோஸ்ட்லி என்ன வெப்பநிலை கூட இருந்தால் வெப்பசக்தியை தானே கொடுக்கணும். ஸோ வெப்பசக்தியை கொடுத்தா 4200 ஜூல் வெப்பசக்தி கொடுத்தா தான் என்ன செய்ய போகுது, ஒரு கெல்வின் கூடும். அப்போ இன்னொரு கெல்வின் கூட இருக்குன்னா இன்னொரு 4200. அப்போ இவருண்ட தன்வெப்ப கொள்ளளவு இவ்வளவு இருக்குது 4200. இது வந்து திரவங்களில் வந்து அதிகமாக காணப்படுது, ரைட். இந்த தன்வெப்ப கொள்ளளவுண்ட இந்த அதிகமான பெரும்பாலும் தான் நீரை வந்து நீர்னா நிறைய இயல்புக்கு அல்லது நீரை நாம் நிறைய இடத்துல பயன்படுத்துறதுக்கு காரணமாக வந்து அமையுது. ஸோ இந்த கேள்விக்கு இவங்க ரேடியேட்டருக்குள்ளே வந்து நீரை பயன்படுத்துறத பற்றி தான் கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து தன்வெப்ப கொள்ளளவு அதிகரித்து பெரும்பாலும் வந்து வச்சிருக்கிறாங்க தான் என்ன நடக்குது இவர்னாங்க அங்கே வந்து, ரைட். வெப்ப சீராக்கி என்று சொல்லலாம், அல்லது ரேடியேட்டருக்குள்ளே தண்ணி விடுறது. இங்கே வந்து இவங்க பயன்படுத்துகிற வேர்ட் வந்து குளிர்ச்சியாக்கும் கருவி, ரைட். குளிர்ச்சியாக்கும் கருவியை வந்து பயன்படுத்துது. காரணம் என்ன, தன்வெப்ப கொள்ளளவு, ரைட். ஸோ உங்களுக்கு விளங்கிற காரணம் என்ன, தன்வெப்ப கொள்ளளவு என்ன நடக்குது, 4200 கொடுக்கும்போது தான் இந்த 1 கிலோ நீர் 1 கெல்வின்லேருந்து 2 கெல்வினுக்கு மாறுது. 1 செல்சியஸ்லேருந்து இன்னும் 2 செல்சியஸ்க்கு மாறுது, அதாவது அல்லது 1 ஃபாரன்ஹைட்லேருந்து 2 ஃபாரன்ஹைட்டுக்கு வந்து மாறுறது, ஒரு அலகால் கூடும், ரைட். ஸோ ரெண்டாவது விடையை பாருங்கோ, உயர் கொதிநிலை. இவருக்கு வந்து கொதிநிலை என்ன, உருகுநிலை வந்து கொதிநிலை, ரைட். ஸோ இவருக்கு கொதிநிலை வந்து உங்களுக்கு தெரியுமா, 100 செல்சியஸ். 100 செல்சியஸில் வந்து கொதிக்கப்படுகிட்டு இருக்கார் நீர், ரைட். ஸோ உருகுநிலை இங்கே கேட்டுக்கலாம், கொதிநிலை உருகுநிலையும் உங்களுக்கு தெரியுமா, அடிக்கடியிலேருந்து நீராக மாறும்போது உருகுநிலை, உருகுநிலையும் குறைவு வருது. அதே மாதிரி கொதிநிலை வந்து 100 தான், இதை விட கூடுதலான திரவங்கள் வந்து காணப்படுதான். கொதிநிலை வந்து 100 விட கூட உள்ள திரவங்கள் வந்து காணப்படுது. ஆனால் தன்வெப்ப கொள்ளளவு பொறுத்தவரையில் இவர் கொஞ்சம் கூட தான், பொதுவாக திரவங்களில் இவருக்கு வந்து கூட. அடுத்தது நிறமற்ற திரவமாக வந்து காணப்படுது, அது ஒரு காரணமாக இங்கே கருது இல்லாது. நிறமற்ற திரவம் வந்து அது ஒரு பௌதிக காரணி, அது இது மாதிரியான கேள்விகளுக்கு இந்த மாதிரியான விளக்கங்களுக்கு அதை பயன்படுத்திடாது. நிறமற்ற திரவம்ன்றதுக்கான காரணம் வந்து இதுக்கு வந்து நாங்கள் பயன்படுத்திடாது. ஸோ அதுவும் ஒரு இயல்பு தான், ஆனால் இதுக்கு வந்து நாங்கள் அதை பயன்படுத்த போகல. அடுத்தது உயர் அடர்த்தியை வந்து கொண்டிருக்கின்றால், அடர்த்தியை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும் என்ன, உயர் அடர்த்தி இவர் கொண்டிருந்தால் எல்லா திரவங்களையும் இவரில் என்ன செய்ய போகிறீர், இவர் மிதக்கும். சில திரவங்கள் இவருக்குள்ளே அமிழ போகுது, சில திரவங்கள் மிதக்க போகுது. இப்போ எண்ணெயை வந்து நீருக்குள்ளே ஊற்றினா அது மிதக்கும், ஏன் எண்ணெயை விட நீர் வந்து அடர்த்தி கூடு. ஆனால் சில திரவங்கள் என்ன செய்யப்போது, இவர்களை விடும்போது இவர் மேலே வர வாய்ப்பு, ரைட். அதே மாதிரி கலர்க்கும். ஸோ அடர்த்தியை வந்து இவருக்கு கூடத்தான், நீருக்கு தான் கூட அடர்த்தின்னு சொல்லி கதைக்கிறாரு. ஆனால் எல்லாத்திலையும் வந்து உயர் தன்வெப்ப கொள்ளளவு இவருக்கு வந்து காணப்படுது. ஸோ இது தான் இந்த கேள்விக்கான சரியான வழியாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, உங்களுக்கு விளங்கியிருக்கும், இதுக்கான விளக்கங்கள் விளங்கியிருக்கும். தன்வெப்ப கொள்ளளவுல என்னென்னு விளங்கிருக்கீங்கன்னா, சரி தன்வெப்ப கொள்ளளவுனா 1 கிலோகிராம் நியமமாக அதை கேட்கல, 1 கிலோகிராம் நீரை 1 கெல்வின்லேருந்து 2 கெல்வினாக மாற்றணும் வேண்டாம், ஒரு அலகால் கூட்டணும் வேண்டாம், 4200 ஜூல் சக்தி வந்து வழங்கப்பட வேண்டும் அந்த நீருக்கு.